என் பேர் ரேகா. நான் சாலி நகர்ல இருந்து எங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட கன்சிடரா இருக்கப்ப எனக்கு எந்த உதவி செய்ய யாரும் இல்லை. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாரு, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. திடீர்னு இது பண்ணுங்க, இது வரைக்கும் அரசுல இருந்து எந்த இதுவும் கிடையாது. சாப்பாட்டுக்கு கீழே போய் இறங்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன். யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. எல்லாம் உங்களை மாதிரி பசங்க எல்லாரும் தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. வந்து அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா மத்தபடி யாருமே வந்து பிஸ்கெட்டு இந்த அவங்களால முடிஞ்ச சாம்பார் சாதம் லெமன் சாதம் எல்லாம் கொடுத்தாங்க. நிஜமா சொல்றேன், எப்பவுமே முஸ்லீம்க்கு எனக்கு அவ்வளோ தெரியாது அவங்கள பத்தி. ஆனா முஸ்லீம் தான் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. முஸ்லீம்னா எனக்கு என்ன அவங்க ஒரு இது அப்படிதான் நினைச்சிரு, மனுஷன் எதுவுமே இல்லை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முஸ்லீம் தான் உண்மையா மனுஷங்களா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இல்ல கண்டிப்பா எங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணதா முஸ்லீம் தான். இந்து கிறிஸ்டின் யாரும் வரல, முஸ்லீம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பா நாங்க முஸ்லீம் மறக்கவே மாட்டோம். கண்டிப்பா நாங்க இந்துல இருந்து இப்ப முஸ்லீம் எங்களுக்கு விட்டாங்கன்னா நாங்க முஸ்லீமே மாறிடலாம்னு இருக்கோம். அது மாதிரி நிலைமையில இருக்கும். இந்த காலம் மனசு வச்சா இல்லாம யாரும் வரல, முஸ்லீம் தான் நிஜமா ஹெல்ப் பண்றாங்க. எதுவும் வரல. இப்ப பாருங்க, இடம் இல்லாம எங்க போய் படுக்கிறதுனா தெரு தெருவா சுத்திட்டு கடுக்கிறோம்.